குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் செய்யறவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நடிகை வரலட்சுமி சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனாலையும் திரைத்துறையை சேர்ந்த ஒரு பெண்ணா இருக்கிறதுனாலையும் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப ஃப்ராங்காக பேசியிருந்த வரலட்சுமி அதை தொடர்ந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஸ்டெப் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம் அப்படின்றது பெண்கள் வசியக்கூடிய ஒரு சேஃப்டியான பிளேஸ் அப்படின்ற நேமை வாங்கியிருக்கு. ஆனால் இதை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான சுச்சுவேஷன் இது, டைம் இது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கிட்ட ரெண்டு கோரிக்கைகளை நாங்கள் வைக்க போகிறோம். ஒன்று, மாவட்டம் முழுவதும் மகளிர் நீதிமன்றங்களை ஏற்படுத்தணும். அண்ட் ரெண்டாவது, அங்கே விசாரிக்கக்கூடிய வழக்குகளுக்கு 6 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்துடணும் அப்படின்றது எங்களோட கோரிக்கை. ஸோ இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மார்ச் 8 இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அன்னைக்கு ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறோம். சேவ் சக்தி அப்படின்ற நேமில் நடக்க போகிற இந்த கையெழுத்து இயக்கத்தில் யார் வேணால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். காலை 9 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் யார் வேணால் வந்து கையெழுத்து போடலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கையெழுத்து வாங்கின பேப்பர்ஸை நாங்கள் மாநில அரசுக்கிட்ட சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் 7 வருஷம் சிறை தண்டனையாவது கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க நடிகை வரலட்சுமி. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.